அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்திய பங்குச் சந்தைகளில் கடும் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. கடந்த இரண்டு நாட்களாக உயர்வில் இருந்த பங்குச்சந்தையில் இன்று வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்திய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டியும் 260 புள்ளிகள் வரை சரிவடைந்துள்ளது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு என் சென்செக்ஸ் 850 புள்ளிகள் வரை சரிவு. ஆட்டோமொபைல்ஸ் வங்கிகளின் பங்குகள் கடும் சரிவை சந்தித்துள்ளன. கடந்த இரண்டு நாட்களாக உயர்வில் இருந்த பங்குச்சந்தை இன்று வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் கடும் சரிவு ஏற்பட்டிருக்கிறது.